சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதை லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டுப்பல், பச்சை மிளகாய் ஒரு 4. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போயே பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். அந்த லைட்டாக அந்த பச்சை மணம் மட்டும் மாறினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்தளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து சின்ன தக்காளியாக 1 தக்காளி, கொஞ்சமாக புளி, இந்த மாதிரி இந்த சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கு அப்புறமா இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் மல்லித்தலையும் புதினா எடுத்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். புதினா மல்லித்தலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ வதக்கியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயிலேயே வச்சுருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சட்னிக்கு அரைச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்செடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குறுன குறுனையாக இருக்கிற மாதிரி அரைச்சா தான் சட்னி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சாலும் அப்படி தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடுறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜார கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றியாச்சு பாருங்கள். சட்னியும் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் 1-5 பச்சை மிளகாயை இது போல் சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிரும். இந்த மாதிரி உடச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அடுத்து பெரிய வெங்காயம் 2, இதையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சா தான் சீக்கிரமாக ஆறும், அதுக்காக தான். ஏன்னா கடாய் வந்து சூடாகவே இருக்கும் இல்லையா, அதனால ஆறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா தட்டிலையோ வேறு எதுலையோ மாற்றிட்டிங்கன்னா சட்டுனா ஆறிடும். ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நல்ல தண்ணியாக கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது தண்ணி சட்னி தானே இல்லையா, நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இன்னும் கூட நம்ம தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
என்ன நல்லா காஞ்சதுமே இதில் கடுகு உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு சின்ன வெங்காயம், ரெண்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய். இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காயமும் வெள்ளை பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை வந்து கொதிக்க விடக்கூடாது, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே கலந்துக்கணும். தண்ணி ரொம்ப நல்லா கலந்துட்டோம்னாலே இதை நல்லா ஊற வச்சு, இந்த இட்லியை ஊற வச்சு இதில் எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட இட்லி செஞ்சு இது போல் சட்னி இந்த மாதிரி மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையான ஒரு டேஸ்ட்டில், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து மதுரை தண்ணி சட்னி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சைஸில் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் ஜீரகம், உளுந்து ஒரு ஸ்பூன். அது லைட்டாக வறுத்த உடனே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, உளுந்து வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா அந்த பச்சை கலர் மாறிடுச்சு பாருங்கள். அப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, பாருங்கள் தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். இது கூட நான் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கல. ஏன் பூண்டு சேர்த்துக்கலைன்னா, நம்ம இஞ்சி போட்டிருக்கிறப்போ பூண்டு அது கூட சேர்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டோட மனம் வந்து நம்ம சட்னியில் வந்துடும். அதனால நான் வந்து பூண்டு இதில் சேர்த்துக்கல. பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கட்டாயம் கிடையாது. பூண்டு சேர்த்திங்கனாலே அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் பூண்டெல்லாம் சேர்க்காதீங்க. பூண்டு இல்லாமல் வெறும் இஞ்சியை மட்டும் போட்டுக்கோங்க. சட்னிக்கு வதக்குனது ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. நம்ம எந்த சட்னி அரைச்சாலுமே ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி அரைக்காதீங்க, லைட்டாக குருணை குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவும் வேண்டாம். உங்களுக்கு இதுக்கு மேலே தாளித்து கொட்டணும்னா கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி சாதம் இந்த மாதிரியெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை வச்சு நம்ம கார தோசை கூட செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கலாம். ஏன்னா பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு 100 கிராம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுமே ஒரு 10 to 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, வரமிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி, அதையும் வதக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பருப்பு தான் நல்லா வறுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா வறுக்கிறது வந்து பக்குவம். நல்லா பொன்னிறமாக இருக்கணும் பருப்பு மட்டும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கூட ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். பருப்பை மட்டும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பும் இருக்காது, அந்த பச்சை வாசனையும் இருக்காது. அதனால் பருப்பை மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். அதே கடாயில் வச்சுட்டோம்னா என்னாகும்னா ஆறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும். இப்போ ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் எப்பயுமே சீக்கிரம் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வதக்கின பாத்திரத்தை விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அது சீக்கிரமே ஆறிடும். தேவையான உப்பு, இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்பையும் வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டிங்கனாலும் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்காது. கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக, அதுக்காக ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை இட்லி தோசையில் சாப்பிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இது இட்லிக்கு தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே கெட்டியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் தாளிக்க கூட தேவையில்லை. இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றணும். கொஞ்சம் கடுகு கருவேப்பில தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பில. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான துவர பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சுடு சாதத்தில் இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், வேறு சைடிஷே தேவைப்படாது, அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி துவரம்பருப்பு சட்னி, சூப்பரான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு ஸ்பூன். பருப்பு வந்து வறுந்து லைட்டாக பொன்னிறமாக வரட்டும், அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்றுன்னா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா பருப்பு வந்து நல்லா கடைசியில் நல்லா வறுத்துடும். அடுத்து காரத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு போல் வரமிளகாய், ஒரு நாலு பல் பூண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் இது பல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து பீட்ரூட்டை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் போதும். இந்த எண்ணெயிலேயே நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வரணும், அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் வந்து நல்லா வதக்கியாச்சு. பீட்ரூட் சட்னி பண்ணுறப்போ இது போல் வதக்கிட்டு நம்ம சட்னி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால எதுக்கு புளிப்பு, இட்லியும் தோசையுமே புளிப்பாக தானே இருக்கும் லைட்டாக, அதனால் சட்னியும் அதிகமாக புளிப்பாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் புளிப்பு சேர்த்துக்கலை. உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி. அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கலை, இதே அளவில் நான் கெட்டியாகவே வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றிக்கலாம், கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. தேங்காய் போடாத ஒரு பீட்ரூட் சட்னி இது. இதே சட்னியில் தேங்காய் போட்டுமே நம்ம சட்னி பண்ணலாம், அது நம்ம விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நான் வந்து தேங்காய் இல்லாமையே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
மிக்ஸி ஜாரில் 8லேருந்து ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு, நல்லா பெரிய சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதுவும் அதே சைஸில் தான், அதே அளவுக்கு சேர்த்துருக்கேன். பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கிட்டால் போதும், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, இதில் நம்ம வந்து புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே நமக்கு சரியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் இப்படியே பச்சையாகவே நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுனா கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் புளி சேர்க்காதும் உங்கள் விருப்பம். நமக்கு தக்காளியில் இருக்க புளியே போதும் அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் புளி சேர்த்துக்கல. ரொம்பையும் வலுவலுப்பாக அரைக்காமல் அந்த மிளகாய் கூட பார்த்திங்கன்னா 1-2 அப்படியே தெரியுது பாருங்கள். ரொம்பலாம் வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக குறகுறப்பு இருந்தால் தான் சட்னி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பர், சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மேலே மேலே தாளித்து கொட்டிட்டா அதை விட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே போல் சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் சூடாக சாதம் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி இது. அடுத்து மல்லித்தலை சட்னி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 போல் பூண்டுப்பல். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கொத்து அளவுக்கு மல்லித்தலை, தேவையான உப்பு. இதில் புளியெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அதனால் புளியெல்லாம் வேண்டாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நம்ம சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த சட்னி வந்து நல்ல குறகுறப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை விட இன்னும் கூட நீங்கள் குறகுறப்பாக அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி கூட நம்ம ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே இதை நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே பச்சை சட்னி தான். சட்னி ரெடி ஆயிருச்சு. வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டுப்பல் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு, வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு மற்றதை அப்புறம் எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து காரம் அதிகம் சேர்த்துப்போம் அப்படின்றதுனால தான் நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. வறுத்தாச்சு, எடுத்துடலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு அடுத்து இதையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டு ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுமே புளி சேர்த்துக்கலாம். இதுலையே புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுமே அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. இப்படியே நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி
இதில் ஊற்றி கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ சட்னி வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் உப்பு இப்போ போட தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கருவேப்பில இப்போ சட்னியில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம், சட்னியில் ஊற்றிக்கலாம். தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் வெங்காயம், புளி, மிளகாய், பூண்டு மட்டும்தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 8 பூண்டுப்பல், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் உரித்து வச்சுருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அதே போல் புளியும் நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பச்சையாக போட்டு தான் அரைக்க போகிறோம். இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் தான் இது. மல்லியை போட்டுக்கலாம். மல்லி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், மிளகாய், புளி, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா துவையல் பதத்துக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு, அவ்வளோவா. இதுக்கு மேலே தாளிக்கிறதோ இல்லை அடுப்பில் வச்சு இதை வதக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. வதக்கவும் வேணாம், தாளிக்கவும் வேணாம். பச்சையாகவே அரைச்சிக்கிட்டால் தான் அந்த மணம் அப்படியே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சட்னி முடிஞ்சது. நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலை தான் இது. வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை இது. மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடியாயிருச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளை பூண்டு, இதெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ முதல்ல நம்ம வதக்கி எடுத்துருவோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துருவோம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 போல் பூண்டு, அடுத்து முள்ளங்கி 2, நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துக்குவோம், இதை வதக்கிடுவோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதே போல் வெங்காயம், இந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வடை போகணும் ரெண்டுக்குமே. அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது கூடயே நம்ம பருப்பெல்லாம் போட்டு வறுத்தோம்னா பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், இல்லை அந்த காய் வதங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாம் ஈரப்பதம் இருக்கும், அதில் வந்து ஈரப்பதம் இருக்காது இல்லையா. அதனால் ரெண்டையுமே இதுகளெல்லாம் தனியாக போட்டு, இந்த காய் வகைகள்லாம் தனியாக போட்டு வதக்கிக்கிட்டேன். நீங்கள் வதக்கி எடுக்கிறதுமே அதே போல் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பக்குவம் வந்து சரியாக வராது, அதனால் இது போல் தனித்தனியாக வதக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையே வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில, ஒரு 6 போல் வரமிளகாய், கொஞ்சமாக புளி, இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம்.
பார்த்துக்கோங்க. பருப்பு வந்து ரொம்ப கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கருகி போயிடும் சட்டுன்னு. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்தெடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு மிளகாய் புளி எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தழை, தேவையான உப்பு. இப்போ சட்னி அரைச்சிருவோம். சட்னிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் இப்போ எந்த பக்குவத்தில் அரைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், அரைச்சிட்டு வந்துறேன். சட்னி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம வந்து இதில் தண்ணியெல்லாம் கலந்துக்க வேண்டாம், இப்படியே நம்ம வச்சுக்கலாம். சட்னி அரைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அந்த பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். அந்த முள்ளங்கி வந்து நல்லா வலுவலுப்பாக அரைஞ்சிருக்கும், பருப்பு வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ சாஃப்டான ஒரு தோசையில் இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரசாரமாக நல்லா அந்த புளிப்பெல்லாம் போட்டுருக்காது. முள்ளங்கியோட வாடை கொஞ்சம் கூட தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து இதில் இருக்குமா அப்படி நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. எல்லாருக்குமே அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கியோட வாசனை துளி கூட கிடையாது இந்த சட்னியில். கண்டிப்பாக இது சாதத்துக்கு சைடிஷாக வச்சு நம்ம சூடு சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இதில் ஒரு 5 போல் வரமிளகாய், மிளகாய் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா, மிளகாய் போட்டு இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி, தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதை வதக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி புதினா எல்லாமே அதிக நேரம் வதக்கக்கூடாது. போட்டு சும்மா லைட்டு லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், இப்போ வதக்கியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ சட்னிக்கு வதக்கி வச்சிருந்தோலையே அது நல்லா ஆறிடுச்சு, அதை அரைச்சிக்கலாம். இதில் தேவையான உப்பு, ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையே பாருங்கள், சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் குறகுறப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிருச்சு. கடாயில் வறுக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு பல் வந்து ஒரு 10 போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டிருக்கோம், அது எப்படி அது கலர் மாறும் அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வெங்காயம் வதக்கிறப்பவே அதையும் சேர்த்து வதங்குறப்போ அந்த கலர் வந்து நல்லா பொன்னிறமாக கரெக்டாக இருக்கும். அதனால தான் எல்லாம் ஒட்டுக்கவே நான் சேர்த்துட்டேன். இப்போ அந்த பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்குறப்போ அந்த பருப்பையும் சேர்த்து வதக்கிறப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கினா போதும், தானாக பருப்பும் வருந்துடும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மணத்துக்காக கருவேப்பிலை மல்லித்தழை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம் லைட்டாக. கொஞ்சமாக புளி, புளி போட்டதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 வரமிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க.
மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா புளி வந்து நீங்கள் நம்ம எப்பயுமே டெய்லி மாவு அரைச்சி புளிக்கு வச்சு தோசை செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த புளி போட்டு அரைக்க தேவையில்லை. நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை பணியாரம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மாவு புளிக்க வச்சு தோசை செய்கிறோமோ இட்லி செய்கிறோமோ அதுக்கு இந்த சட்னியை புளி போட்டு அரைச்சி சட்னி சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா புளிப்பாக இருக்கும். அதனால இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாவுகளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். தேவையான உப்பு அரைச்சிக்கிடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பருப்பு சட்னி வந்து உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த பக்குவம் வந்து கிரேவி மாதிரி. இதில் மிக்சி ஜாரை கழுவியும் கூட கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கொழகொழப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தாளிச்செல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி தானே வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா இதில் தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கே போதும். சட்னி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் போடணுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு வெங்காயம், ஒரு 5 வரமிளகாய், அடுத்து கேரட், ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். இது போல் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு புளி. அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, இது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க, ஒரு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. ரொம்பையும் வலுவலுப்பெல்லாம் அரைக்காதீங்க, லைட்டாக குறுண குறுணையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரை கழுவி அப்படியே அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஏன்னா அதுவே கெட்டியாக தான் இருக்குது, அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால் ஊற்றிட்டு இதை கலந்துடலாம். அதே போல் இதில் கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட்டும் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா, அப்புறம் காரமும் இருக்குது, அந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கருவேப்பிலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். கேரட் சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 லிருந்து 15 போல் பூண்டு பல் எடுத்திருக்கேன், வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன், தக்காளி 4 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம். வரமிளகாய் 4, காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு இப்போ இதை அரைச்சிருவோம். இப்போ வந்து சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கணும். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கருவேப்பிலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருங்க. மிளகாய் தூள் வைக்கிறப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி இதில் சேர்த்துடலாம். நம்ம
மாரச்ச சட்னி தாளிப்புல வந்து சட்னி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனா இந்த டைம்ல உப்பு போட்டுக்கணும். இப்போ மூடி வச்சிரலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஒரு 2 நிமிஷத்தலயே அந்த தக்காளியில இருக்க தண்ணி வத்தி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்ப எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவ்வளவுதான் சட்னி. இந்த அளவுக்கு இருந்தா போதும். உங்களுக்கு இதல இன்னி கெட்டியா வேணும் அப்படினா இன்னி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சி இறக்கிக்கோங்க. சட்னி அவ்வளவுதான் ரெடி ஆயிச்சு. இறக்கிக்கலாம்.